ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் சைராம்ஸோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எந்தெந்த விஷயத்துலெல்லாம் பின்தங்கி இருக்கோம், இந்த பின்தங்கி இருப்பதால் தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. நம்ம எல்லாரோடக்கும் திறமைகள் ரொம்ப ஜாஸ்தி, திறமைகள் அனைத்தும் மறந்தாச்சு. மறந்ததால் தான் நம்ம வாழ்க்கையில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பின்னடைவை நம்ம பாதி சந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாம், இன்னும் மீதி பாதி மற்ற மனுஷங்க நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் மூலமாக, அவமானங்கள் மூலமாக. ஒரு மனுஷன் எப்போ சந்தோஷமாக இருக்கான், எப்போ அவன் சுதந்திரமானவனாக இருக்கிறானோ அப்போதான். நீங்கள் உங்ககிட்டயே நீங்கள் சுதந்திரமா இல்லை, நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே உங்களுடைய சுதந்திரங்கள், உங்ககிட்டயே அது பறிபோயிடுச்சு. நிறைய பேரோட விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு சுதந்திரம் இல்லை, நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்தால் என் வாழ்க்கையில் நான் நிறைய சாதிச்சிருக்க முடியும், ஆனால் நான் இன்டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். பல பேர் மேலே படியை தூக்கியும் போடுறோம். ஆனால் நல்ல விஷயங்களை செய்யாமல் இருப்பதே நாம் ஏதோ ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தானே. அப்போ உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் உங்ககிட்ட இருந்தே நீங்கள் வாங்கிக்க முடியல. ஒரு தீய பழக்க வழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிறோம். அந்த அடிமையாகக்கூடிய வழிகள் மூலமாக தான் பல பேர் நம்மளை அடிமைப்படுத்துவதற்கும் தயாராக நிற்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ரிப்பரேஷன் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சுனாவே போதும், நாம் நம்ம தீமையில் இருந்து விடுதலையை பெறலாம். அதுக்கு நாம் தான் முயற்சிக்கணும். நாம் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்றத யோசிக்கணும், அதில் இருந்து விடுபட முயற்சி செய்யணும். அப்படி விடுபட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளும் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் நம்மளை வந்து சேரும் அப்படின்றத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நிறைய மனுஷங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படையாக இருக்கிறதே சில தீய பழக்க வழக்கங்களில் தன்னோட மனசு ஈடுபடுறதால மட்டுமே. ஒரு மனுஷன் சும்மா சோம்பேறியாக இல்லை, அவன் தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் அவன் சோம்பேறியாகவே மாறுறான். அவன் சுறுசுறுப்பு அடைகிறவன் என்றைக்கும் சோம்பேறியாக இருக்க வாய்ப்பே இல்லை.
ஒன்று, ஒரு மனுஷன் சோம்பேறியாக இருக்கணும், இல்லை சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கிறவன் தன்னுடைய நலன்லையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் உணர்ந்து அவன் செயல்பட்டாவே அவன் வாழ்க்கையில் சுறுசுறுப்பு அடைகிறான். தீய பழக்கத்தில் இருந்து விடுதலையும் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்குது. பட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சில விஷயங்களை யோசிக்கவே மாட்டேன்றோம். அப்படியே யோசித்தாலும் பிளான் பண்ணாலும் அதோடு நம்ம நிறுத்திடுறோம். அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று பாருங்கள், என்னென்னலாம் தீய பழக்கங்களுக்கு நம்ம மனசு போய் நிற்குது அப்படின்றத உங்கள் கண்ணாடி முன்னாடி ரொம்ப அழகாக அற்புதமாக எடுத்துக்காட்டும். சில பேர் டிவியில் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். சில பேர் தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக நேரத்தை செலவு பண்ணலாம். சில பேர் நிறைய நேரம் தூங்கிறதால செலவு பண்ணலாம். சில பேர் நிறைய சாப்பிட்றதால நேரத்தை செலவு பண்ணலாம். அப்போ நம்மளுடைய நேரத்தை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கிடுறோம். கடைசியில் காலம் போனதுக்கப்புறம் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி புலம்பல்கள் இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இருந்து விடுபடணும். இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனையில் வைக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சாயப்பா கிட்ட கேட்குறீங்க, உங்கள் தீய பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு, நீங்கள் நிச்சயமாக கேளுங்க, தப்பே இல்லை. ஆனால் கேட்டதுக்கப்புறம் அதற்கு உண்டான காய்களை நகர்த்தணும். கேட்டால் மட்டும் பத்தாது. அதிக நேரம் தூங்குகிற சைராம்சா இங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம தூங்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்கம் முக்கியம் அப்படின்ற ஒரு கணக்கின்படி அந்த 6 மணி நேரம் தான் நீங்கள் தூங்கணும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் தூங்கணும். அப்போ மதிய வேளையில் அந்த தூக்கம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தூங்குற மாதிரி இருக்கணும், தூங்காத மாதிரி இருக்கணும். அதிகபட்சமாக 10-15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, தூங்கின மாதிரி இருக்கக்கூடாது, தூங்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விதமான ஓய்வு ஒரு மனுஷனுக்கு அவசியம் அந்த மதிய நேரத்தில். உடம்புக்கு மனசுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. ஏன்னா அடுத்த பொழுதை நம்ம வந்து கழிக்கணும் இல்லையா, அதுக்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 2-3 மணிக்கு தூங்குறவங்க 5 மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னா அது தீய பழக்கம். ஸோ தீய பழக்கங்கள், இதெல்லாம் ஒரு தீய பழக்கமாக மனுஷன் எவ்வளவோ தப்பு பண்ணுறா அவங்களோட நான் பரவாயில்ல அப்படின்னு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்காதீங்க. எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அப்போ இது தப்பா அப்படின்னா, எஸ் இது தப்பு. அப்போ இத்தனை வருஷம் நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன்னா அதனால தான் வாழ்க்கையில் சரியான இடத்துக்கு போக முடியலையா, ஆமாம் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் சரியான இடத்துக்கு நான் போவேன். அப்போ நான் எல்லா இடத்துலையும் என்னைக்குள்ளே நான் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து வேகமாக போகுது. இவ்வளோ நாள் எப்படி போச்சு, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் இப்போ இனிமே உங்கள் வாழ்க்கை வேகம், வேகம்னா பரபரப்பு இல்லை, பரபரப்பு இல்லாத ஒரு வேகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேகம். அப்போ அந்த வேகத்தில் நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உற்சாகம் உங்களுக்கு கிடைக்குது இல்லை. அந்த மாதிரியான உற்சாகம்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக உங்களுக்கு அமையுது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதால வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறீங்க. இப்போ உற்சாகம் கிடைக்க ஆரம்பிக்குது, வாழ்க்கையில் வெற்றியை தேடி போகிறீங்க. ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது ஆரம்பத்தில் வந்து உடனே டக்குன்னு வெளிச்சம் அடிச்சிடாது. இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது. அந்த இருட்டில் இருந்து லைட்டாக வெளிச்சம் வருது, கொஞ்சம் அப்படியே மங்களாக இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பவர் வர்றது, அப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஒரு பவர் கிடைக்கிது. அப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்சி அளிக்குது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. ஸோ இருட்டில் எது நல்லதுன்னே நமக்கு தெரியல, எது கெட்டதுன்னு தெரியல, இருட்டு அப்படின்றது அறியாமை. அப்போ அறியாமையின் வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தும்போது எது சரி எது தப்புன்னு யாருக்கு தான் தெரியும்? ஒரு மனுஷனுக்கு கூட தெரியல. அறியாமையோட வாழ்க்கை, அறியாமையோட இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கை நடத்தும்போது 10-ல் 1-2 வெற்றி அடைஞ்சிடுது, மீதி 8 தோல்வி அடைஞ்சிடுது. அந்த வெற்றி எப்படி வந்ததுன்னு தெரியல, தோல்வி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதுதான் அறியாமையின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உண்மை நிலையையும் நீங்கள் புரிஞ்சு அதன்படி வாழ்க்கையில் வாழ முயற்சி பண்ணும்போது தான் உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்விகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமனை ஏற்படுத்துது. அது இல்லாமல் நல்ல ஒரு அனுபவ பாடத்தையும் கற்றுக் கொடுக்குது. அப்போ அதை வச்சு நம்ம மென்மேலும் போயிட்டே இருப்போமா இல்லையா? ஏன் ஒரு மனுஷன் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கா? அவனோட அறியாம. தோல்வியை சந்தித்தவன் கண்டிப்பாக வெற்றி பெறுவான், வெற்றி பெறதா செய்யணும். அப்போ வந்து அப்போ தான் அவனோட வாழ்க்கையோட உண்மை தத்துவத்தையும் உண்மை நிலையையும் அவன் அறிகிறான். அப்போ நம்ம பல பேர் நம்ம அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம், இருட்டிலே உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இருட்டில் எந்த ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியவே இல்லை. அதனால தான் இத்தனை குழப்பங்கள். ஒவ்வொரு மனுஷன் ஒரு விஷயத்தை நினைக்கிறான், ஆனால் அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பதமாக தான் அவனுடைய செயல்கள் இருக்குது. சொல்லுவாங்கல்ல, முரண்பாடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் உங்களுக்கு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. முரண்பாடு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ மறுக்கிறோம், வாழ தெரியாமலே போயிடுச்சு. முதல்ல மறுத்தோம், அதுக்கப்புறம் அதை பழகிட்டோம், கடைசியில் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்போது விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஒரு கண்ணாக வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். வெளியில் பார்க்கக்கூடிய கண்களை தாண்டி உள்ளுக்குள்ளேயும் ஒரு கண்களை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கண்களை வச்சு தான் நாம் அடிக்கடி ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் இது பரிசோதனைக்குன்னு ஒரு நேரத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உள் உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உள் உணர்வுகளோட வெளிப்பாடுகள் அப்படின்றது மிக சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு முடிவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இது இந்த முடிவு சரியா தப்பா ஏன் நினைக்கிறோம்? இந்த முடிவால் நம்ம ஏற்கனவே நிறைய தோற்று போயிருப்போம், மறுபடியும் தோல்விகள் வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் அறியாமையின் மூலமாக நம்மளுடைய சந்தேகத்துடைய விஷயங்கள். உங்களுக்கு நீங்கள் நல்ல தெளிவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தனை ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிந்திக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆரோக்கியமானதான் இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவும் சரி தப்பு இதை தாண்டி வர எந்த விஷயத்தையும் இருக்காது. இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, நான் இது மாதிரி வீடை மாற்றலாமா, நான் இது மாதிரி ஷிஃப்ட் ஆகலாமா வேறு கம்பெனிக்கு, நான் வந்து இதை படிக்கலாமா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விகள் இருந்து நீங்களே அதுக்குண்டான பதில்களை கொடுத்தா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட மட்டும் கேட்குறது இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது 5 பேர் எஸ்எஸ் சொல்லுவாங்க, 5 பேர் என்ன சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? அப்போ இந்த கேள்விகள் மூலமாக உங்களுக்கு எழுப்பக்கூடிய சந்தேகம் இருக்கு இல்லையா, அந்த சந்தேகம்தான் அறியாமையுடைய மறுபக்கம். அப்போ நம்ம இன்னமும் ஒரு சரியான வெளிச்சத்துக்கு நம்ம வரல, இன்னமும் இருட்டில் தான் இருக்கோம். முதல்ல இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான்
உங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன் ஜாஸ்தினா, இதுவரைக்கும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வீணாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவுகள் இருக்கிற நிலையை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதால தான் அவங்களுக்கு அவ்வளோ சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னமும் இந்த நிலையில தான் இருக்கீங்க. எல்லா குழந்தையும் ஸ்கூலில் படிக்கும்போது ஏபிசிடியை படிச்சுட்டு தான் அடுத்தது படிப்பாங்க. நம்ம ஏபிசிடியை படிக்காமல் மற்ற சப்ஜெக்டை படிக்க முடியாது இல்லையா? 1, 2, 3, 4 நம்பர்ஸ் தெரியாமல் நம்ம மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை வந்து சால்வ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் அவனா படிக்காமல் தமிழை எழுத்துக்கூடி படிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த அறியாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா, தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும். அப்போ உங்கள் மனபலத்தை, மன தைரியத்தை அதிகரிக்கணும். அது அதிகரிப்பதற்கு தான் இத்தனை வழிகள் நம்ம செய்கிறோம். நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம் இருக்க ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணால் உண்டு இல்லைன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியமாக உட்காருவீங்க. நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தைரியம் இருக்குமா, நம்பிக்கை இருக்குமா? எந்த ஒரு தைரியமும் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது, ஏன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இங்கே செய்யணுன்ற. நான் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம போய் ஒரு இடத்துல நின்று காம்படிட்டில் வந்து நம்ம நிற்க முடியும். அப்போ தோத்தாலும் நமக்கு பாதிப்பு ஒன்றும் வராது. ஒரு ஈஸியான விஷயத்தை கூட நம்ம வாழ்க்கையில் தோக்குறோம் அப்படின்னா, நாம் இன்னமும் சரியான ஒரு இடத்துல வந்து நிற்கலை, ஒரு மையத்துக்கே வரல. நம்ம வந்திருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு கார்னரில் உட்காந்துருக்கோம். ஒரு சென்ட்ரான ஒரு பிளேஸ்க்கு வந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பார்வையும் நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை வந்து ஆபத்தை விளைவிக்கிறதா இல்லை சந்தோஷத்தை கொடுக்கறதானே உங்களுக்கு தெரியாது. அப்போ சென்டருக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய அத்தனை சக்திகளும் நீங்கள் அதிகம் பண்ணணும். அந்த சக்திகளை அதிகம் படுத்துவதற்கு உண்டான அத்தனை அறிவையும் கடவுள் கொடுத்த அறிவையும் நீங்கள் வாங்கிக்கணும். இப்படிப்பட்ட இடத்துல நாம் இருந்தால் தானே வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ முடியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா சாயப்பாவுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. வாழ்க்கையை பற்றி நிறைய தவறான புரிதல், கொஞ்சம் தவறான புரிதல் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் நிறைய 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 தவறான புரிதல், இந்த தவறான புரிதலை வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? இந்த அளவுக்கு வாழ்வதே கடவுளுடைய தயவு தான் நிச்சயம். நம்ம விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இந்த குறைவாக வாழ்கிறோமே, இந்த குறைவாக கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு நம்ம சாய்ப்பாக்கு நன்றிகள் சொல்லணும். அப்போ ஒரு புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கையை இங்கே எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் A to Z எந்தெந்த மனுஷ பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை மனுஷங்களையும் தான் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து ரொம்ப பதவி, புகழ், படிப்பு உயர்ந்தவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க இன்னமும் தன்னுடைய புரிதல்களை அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் 10 மடங்கு பெருசாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்கவுங்களுடைய அந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, ஒரு தேடுதலும் இருக்க மாட்டேங்குது. இது ஒரு மகத்தான பிறவி. இது அதனால தான் வந்து காஞ்சி பெரியவர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் தொழிலில் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, ஆனால் கடவுளோட பக்தி இல்லைன்னா அனைத்தும் வீண். கடவுள் மேலே பக்தி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும், எவ்வளோ திறமையசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுல நேர்மையான வழியில் கடைபிடிச்சு நீங்கள் இருந்தாலும் அனைத்தும் வீண் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க கடவுளுக்கு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகமாகுது. நம்மளே என்ன பண்ணுறோம், ஆஹா எவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, நாம் எதுவும் படிக்கலையே அப்படின்னு. நான் இன்னமும் சொல்கிறேன், அவங்க இன்னமும் தன்னோட திறமையை இன்னும் வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் யார் பார்த்து வந்து வாயடைச்சு போகிறீங்களோ அவங்க இன்னும் 10 மடங்கு அதிகமாக இருக்கலாம். அப்போ அவங்க தன்னுடைய திறமையை இந்த அளவுக்கு பயன்படுத்தி தான் நீங்கள் வாய் மேலே மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க. ஆனால் நாம் அவங்க பயன்படுத்தின அளவுக்கு கூட, அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்மளை பற்றியும் புரிஞ்சிக்கவே இல்லை. இங்கே தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிகிட்ருக்கோம், நான் படிச்சிருந்தா, என் கையில் காசு இருந்தா, எனக்கு உடம்புக்கு இது நடக்காமல் இருந்திருந்தா, என் வாழ்க்கையில் நான் இப்படி ஏமாறாமல் இருந்திருந்தா, எல்லாத்துக்கும் ஒரு பதிலை வச்சுக்கிட்டு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். அந்த காரணங்கள் எதுவுமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த காரணம் பயன்படவே படாது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என் வாழ்க்கையில் அப்பப்போ நான் சில விஷயத்த நான் யோசிச்சு பார்ப்பேன், இன்னும் என்னென்னலாம் தயார் பண்ணணும், இன்னும் எப்படி கொண்டு போகணும், இன்னும் ஸ்பெஷலாக என்ன செய்யலாம், இதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம திங்க் பண்ணும்போது நிறைய இன்ட்ரப்ஷன் வருது, கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். ஸோ மிஷன் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாமல், அதை முழுசும் உபயோகப்படுத்தாமல் நம்ம ஃபெயிலியர் ஆக்கிக்கிறோம். ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு வாழ்க்கையில் உன்னதமான ஒரு வெற்றியை கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அலட்சியப்படுத்துறதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கும், அதை தாமதப்படுத்துவதிலே நம்ம தெளிவாக இருக்கும், நம்ம செய்யக்கூடிய தப்பு எதுன்னு தெரிஞ்சும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை மறுபடியும் மேலும் மேலும் அதை வந்து அனுமதிச்சுட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனையே. சும்மா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படி இப்படின்னு நினைக்கிறத தாண்டி ஏன் ஜெயிக்க முடியல, அத்தனைக்கும் காரணம் நான் தான் வந்து தவற விட்டுட்டுருக்க ஒவ்வொரு வாய்ப்பையும் அப்படின்னு சொல்லி அதன்படி வாழ்க்கையை வாழ்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அத்தனைக்கும் காரணம் அடுத்தவங்க தான் அப்படின்றவங்க வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்காங்க. கீழே விழுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மறுபடி கீழே விழுறாங்க. ஸோ எந்திரிச்சு கீழே விழுற மாதிரி ஒரு தொடர்கதை மாதிரி போயிடுச்சு. ஸோ உங்களை பார்த்து நீங்கள் முதல்ல பரிதாபப்படாதீங்க, பெருமையும் படாதீங்க. நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக நினச்சி உங்களை பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கே சில இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு கூட வேடிக்கையாக இருக்கும். நான் அடிக்கடி காலேஜ் படிக்கும்போது இது பண்ண போதெல்லாம் யோசிப்பேன், என்னடா நீனா அவ்வளோ பெரிய ஆளா, என்னமோ வந்து கீழே விழுந்துட்டா எந்திரிக்க முடியாது அப்படின்னு உன் மேலே பரிதாபத்தை படிக்கிற, நீ தானே கீழே விழுந்த, அப்போ நீ தானே எந்திரிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக எனக்குள்ளே நான் வந்து யோசிச்சுப்பேன். அப்போ யோசிக்கும் போது எனக்கு அதை ஃபீலே ஆகாது. அப்போ டேக் இட் ஈஸின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கோ. அதுக்காக எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, அதை அலட்சியப்படுத்துறதுக்கு சமம். எங்கெங்கெல்லாம் கீழே விழுந்து மோசமாக அடிபடுதோ ஓகே மறுபடியும் எந்திரிக்கதான்ப்பா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறோம் அப்படின்னா அதில் வந்து லாஸ் ஆச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்புக்கு அடிபட்டுருக்கு, வெளியில் போகும்போது வரும்போது பெருசாக ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கரைஞ்சிருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம உழைக்கணுமா இல்லையா? 100,000 போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட்டு 6 மாதம் அந்த 100,000 அப்படியே கரெக்டாக வச்சது மாதிரியே இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரோல் பண்ணுறீங்க, லாபம் கரெக்டாக வருது,
சில நாளில் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் டல் ஆகுது. அப்போ அங்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு 5000 எடுக்கிறீங்க. அப்போவே நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயாராகிக்கலாம், சரி நம்மக்கிட்ட தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் 5000 வந்து 10000 போகுது. அப்பையும் நீங்கள் எந்திரிக்கல, 15000 போகுது. அப்போ வந்து உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா பண்ணுறது வியாபாரம் எங்கே பார்த்தாலும் டல்லு. இதை வந்து ஒரு 10 நமக்கு சாதகமாக சொல்லுவாங்க. அந்த 10 சாதகமாக சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆஹா எல்லாருக்கும் அப்படி தான்ப்பா அப்படின்னு. அப்போ நமக்கு உடவிட என்ன ஆகுது, கடைசியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிடுச்சு. ஏன்னா காசு வந்து சேர்க்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப 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 ஈஸி. அதை நான் நிறைய அனுபவ ரீதியாக நான் உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதில் வந்து வல்லமை படித்த மனுஷங்களாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ வந்து காசு வந்து ஒரு இடத்துல வந்து இப்படியெல்லாம் போகுது, அப்போ இதுக்கு என்ன செய்யலாம், அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த 10 இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சின்னா தொழிலை நடத்த முடியாத நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பயப்படாமல் யோசிக்கணும். அதான் வந்து அறிவுன்றது, பயப்படாமல் யோசிக்கணும். ஐயோ அப்படின்னா எல்லாமே போயிடும். ஓகே இனிமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கை வைக்கக்கூடாது, இதுக்கு என்னென்ன வேறு வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கரைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணுன்றத ஒரு தாட் உங்களுக்கு வரும், இல்லை அதுவே இன்னும் நீங்கள் இன்னும் ஃபுல் டெடிக்கேஷனாக வந்து இருக்கணுன்றத தாட் வரும். ஒருவேளை நீங்கள் டெடிக்கேஷனாக இல்லாமல் நீங்கள் அலட்சியப்படுத்தி இருந்தும் அப்படி நடந்திருக்கலாம். அப்போ ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஓ இதனால தான் இப்படி ஆகிருக்கா, ரைட், இனிமேல் அது மாதிரி ஆகக்கூடாது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த விழிப்பு நிலை அது இல்லாமல் போனதால தான் கடைசி வரைக்கும் நமக்கு துக்கம், தொண்டை அடைக்குது, சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, சிரிக்க முடிய மாட்டேங்குது, சிந்திக்க முடிய மாட்டேங்குதுன்னு 1000 காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் நீங்கள் தேடணும், உங்களோட க்வெஸ்சன்ஸுக்கு உண்டான ஆன்சர் வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஏதோ ஒரு மாதம் ஓகே கொஞ்சம் டல்லாக இருக்கு, அடுத்த மாதமும் டல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். அப்போது அடிக்கடி நம்ம கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ரோட்டில் எல்லா இடத்தையும் ஸ்பீட் பிரேக்கர் போட மாட்டாங்க, எங்கே போடுவாங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல தான் ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு அது மாதிரியான கவனங்கள் தேவைப்படுது, ஆனால் நம்ம கவனிக்கிறதே இல்லை, போயிட்டே இருக்கோம். போய்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஆபத்து தானே. அப்போ ஏன் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் போடலை? அப்போது அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க, அது நம்ம நல்லதுக்கு நினச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான வழிகள் நினச்சிக்கோங்க. வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருதா, கவலைப்படாதீங்க, ஏன்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை போர் அடிச்சிடும். ஒரே மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடும், அடுத்தது ஒன்றுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தடுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை இப்படி போக போகிறீங்களா, இல்லை அப்படி போக போகிறீங்களா, எந்த எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்களுக்கு அறிவுக்கு எட்டன சக்தி எங்கே இருக்குது, அது எங்கே வழி சொல்லுது, அதை போகலாமன்றது யோசிக்கணும். போனதுக்கப்புறம் யோசிக்கலாம் நினைக்கக்கூடாது, பார்க்கலாம், போகிற வரைக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்படி சொல்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக தோப்பாங்க. அதாவது ஒன்றே ஒன்று தான், அலட்சியப்படுத்தவும் கூடாது, அதே நேரத்தில் எல்லாத்தையும் சீரியஸாக ஆக்கவும் கூடாது, ரெண்டுமே ரிஸ்க்கு தான். எது அலட்சியப்படுத்தணுமோ அதை அலட்சியப்படுத்தணும், எது சீரியஸாக ஒத்து நோக்கணுமோ அதை சீரியஸாக ஒத்து நோக்கணும். மற்றவங்க நம்ம மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தை அலட்சியப்படுத்திடுங்க, தப்பே இல்லை, ஆனால் உண்மையாக இருந்தால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. டே காலையில் வந்து இங்கே போடா அங்கே போட இதெல்லாம் பண்ணாதானே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்ல அட்வைசஸ். இதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம். ஆனால் தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா
அதை நாம் அலட்சியப்படுத்துறது தான் சரியான வழி. எனக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒன்று தான், அடுத்தவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் அதுக்கு செவிசாய்க்கிறீங்க? நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி சில வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னா நம்ம க்ரோத்திங் ஸ்டேஜில் இருக்கும்னு அர்த்தம். அதனால புரிஞ்சுக்கோங்க, நம்ம க்ரோத்திங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை ஏதாவது ஒரு இன்ட்ரப் பண்ணி நம்ம மைண்டை தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தமாகுது. அப்போ அதில் உண்மையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக யோசிக்கலாம், ஆனால் அது உங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்கவே வேண்டாம். நிறைய பேர் என்ன, ஐயோ என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்க, எனக்கு பில்லி சூனியம், இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், அப்படி வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ஸ்டேஜை நீங்களே நிறுத்திடுறீங்க. நம்ம தலைக்கு மேலே ஒரு ஆணி அடிச்சிட்டோம், அதுக்கு மேலே போகவே முடியாது, வளரவே முடியாதுன்ற மாதிரி நேராக வளராமல் கடைசியில் இப்படி வளர்றோம், ப்ராடாக வளர்றோம். இதை எல்லாத்தையும் தூக்கி எறியணும். குப்பையில் கிடக்கிறது குப்பையில் தான் கிடக்கணும், பூஜை ரூமில் இருக்கிறது பூஜை ரூமில் தான் இருக்கணும். ரெண்டும் மாற்றி இருந்தால் நல்லா இருக்காது இல்லை? அதனால் எதை எதை எங்கெங்கே செய்யணுமோ அதை அதை அந்தந்த இடத்துல செஞ்சாதான் அதுக்கு மதிப்புன்றத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கைன்றது செமையான வாழ்க்கை, இப்பயே சொல்கிறேனே, உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். அதுக்கு இன்னும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகணும். முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தத்துவம் உங்களுக்குள்ள வரணும். ஏன் முடியாது, என்னால் முடியும், என்னால் இந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வர முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டு இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் மைண்டு தான் உங்கள் வாழ்க்கையை நல்லா ஸ்ட்ராங்காக்கும். அடிக்கடி நீங்கள் லேசான மனசு, நான் வந்து எதையும் தாங்க மாட்டேன், என்னை வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் பத்து பேர்கிட்ட உங்களை பற்றி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ தான் வந்து நிற்கும். லேசான மனசுக்கு நான் சொந்தக்காரன் சொல்லி அதை வந்து பெருமை பேச வேண்டிய காலம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, என்னை எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, நான் அந்தளவுக்கு வெகுளி. எங்க ஏமாறுறது பாவங்க, கடவுள் எதுக்கு உங்களுக்கு அத்தனை அறிவை படைச்சி கொடுக்கணும்? நம்ம ஐந்தறிவை படைத்த மிருகமாக ஏன் படைக்கல? ஆறறிவு படைத்த மனுஷனா ஒரு தெய்வத்துக்கு உண்டான அத்தனை உருவத்தையும் நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு என்னை வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் நிறைய ஏமாந்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இதெல்லாம் யார் கேட்டா? நீ நாலு பேர்கிட்ட சொன்னீங்க, அந்த நாலு பேர் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, ஓஹோ ஒரு ஏமாந்த கோழி நம்மக்கிட்ட வந்துடுச்சு, அடுப்பு மேலேயே ஏறி உக்காந்துருச்சு பிரியாணி போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இடத்துக்கு நம்ம விடவே கூடாது. உங்களை யார் ஏமாற சொன்னது? ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம். என்னை ஏமாத்தனை பார்த்து நான் என்றைக்கும் நான் திட்ட மாட்டேன், ஏமாந்துட்ட என்ன தான் நான் திட்டுவேன், உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு. எனக்குள்ள நான் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் ஓரளவுக்காவது வாழ்க்கையை வந்து கணிக்க முடியுது, ஓ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அப்படின்னு. ஓரளவுக்கு தான், ஒரு 10% தான் என்னோடய மூளை என்னை வேலை செய்ய விடுறேன். அது எப்படி மூளை வேலை செய்யுதுன்னா, சாயப்பாவுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி மூளை சத்தியமாக வேலை செய்யவே இல்லை. நமக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கை சாயப்பா எனக்கு கொடுத்தது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் சாயப்பா கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்த விட்டு நீங்கள் நிச்சயமாக போகவே மாட்டீங்க.
நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம் சாயப்பா என் வாழ்க்கையில் வந்தது. ஏன்னா நிறைய பேர் கடவுளை எப்படி பார்க்குறாங்க, பாதி நம்பிக்கை வைக்கிறாங்க, மீதி பாதி அவநம்பிக்கை தான் வைக்கிறாங்க. ஆனால் எப்படி மீதி பாதியை அவநம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சாயப்பா கண்டிப்பாக நிச்சயமாக 100க்கு 100 இந்த மனுஷன் இருக்கார். நீங்கள் எந்த தெய்வத்தை உயிருக்கு உயிராக நினச்சி நேசிச்சு கும்புறீங்களோ அந்த தெய்வம் உயிராக நிற்குது. உங்களை 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டும் பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டும் இருக்குது. ஆனால் இதை சில பேர் நம்பாமல் இருக்கிறாங்க. சில பேர் இல்லை, பல பேர். 10 பேரில் 2 பேர் 3 பேர் தான் அந்த 100% நம்புகிறாங்க. மீதி இருக்கிறவங்க 50% தாண்டதே கிடையாது. நீங்கள் 50% தாண்டினாவே நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம். ஆனால் இன்னமும் நம்ம ஜெயிக்கலை. இன்னமும் நம்ம வாழ்க்கை வந்து இன்பம் துன்பம், இதுக்கு நம்ம வந்து பயப்படுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இன்னமும் சரியான ஒரு இடத்துல வந்து நிற்கலை, ஒரு மையத்துக்கு வரல. ஒரு மைய புள்ளியிலேருந்து தான் எல்லா பக்கமும் போகும் நம்ம வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வராமல் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கையாக பார்த்துட்ருக்கீங்க இருக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்டையும். ஸோ நீங்கள் தான் பிளேயர். அடித்து விளையாடுற விளையாட்டு உங்கள் கையில் இப்போ இருக்குது. விளையாட வேண்டிய இடத்துல விளையாடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. தோல்வியை தானே கொடுக்கும், அந்த தோல்வி தான் இங்கே நடக்குது. அப்போ இதில் இருந்து மீளணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாயப்பாவை முழுமையாக நம்புங்க. உங்கள் மேலே நம்பிக்கையை அளவு கடந்து வைங்க. அது ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போயிடக்கூடாது. நம்பிக்கை கூட ஒரு வரைமுறையில் தான் இருக்கணும். 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்தால் எனக்கு ரத்தம் வராதுன்னு நினைக்கிறது தப்பு. அந்த நம்பிக்கை கூட நம்பிக்கையாக இருக்கணும். சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய ஃபோட்டோலாம் இருந்துச்சுன்னா நேராக அந்த இடத்துக்கு போய்ட்டு ஏதோ பொருளை வாங்கும்போது சொல்கிறேன், ஒரு பெரிய டீலிங் நடக்குதோ இல்லை ஒரு பெரிய பொருளை வாங்குகிறோமோ 1 லட்சம் ரூபா பொருள் கூட வச்சுக்கலாமே. அப்படி தான் ஒருத்தர் வந்து அவருக்கு பிடிச்ச கடவுள் அவருடைய ஃபோட்டோ போட்டு ஒரு வேன் ஒன்று இருந்தது. அந்த வேனை போன உடனே எந்த விதமான க்ராஸ் க்வெஸ்சனும் கேட்காம அவர் சொன்ன ரேட்டில் இருந்து 5-10 குறைச்சி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பட்டறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பட்டறைக்கு கொண்டு போயிருக்காங்க. போன எல்லா வீக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வாங்கின ரேட்டில் இருந்து 1 லட்சம் ரூபா செலவு. ஸோ வாங்கினது 2 லட்சமோ 3 லட்சமோ. அப்போ செலவு என்னாகுது, அடிப்படை செலவு, எக்ஸ்ட்ரா செலவு கிடையாது. அதை ப்ராப்பராக ரன் ஆகணும்னா கிட்டத்தட்ட வாங்கின ரேட்லேருந்து 1.5 லட்சம் கிட்டத்தட்ட என்னாச்சு, 1.5 + 1.5 = 3 லட்சம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணக்கூடிய செலவுகள் 4 லட்சம். அவர் என்கிட்ட வந்து பாவமாக கேட்குறார். இப்போ இல்லை, இது பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து நான் மனசுக்கு பிடிச்ச கடவுளோட ஃபோட்டோ அந்த வேனில் இருந்ததால் தான் அந்த வேனை நான் வாங்கினேன். கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. அந்த வேன் அவருக்கு ரொம்ப சித்திரவதை கொடுத்துருச்சு. கடைசியில் அந்த பிஸ்னஸ்ஸே வேணான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ராவலர்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு வச்சுருந்தாரு. அது கடைசியில் வேனு கண்ட்ரோலே இல்லாதவர் வேனாக போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கைலாம் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல நம்ம 6வது அறிவை யூஸ் பண்ணணுமோ 6வது அறிவை அங்கே யூஸ் பண்ணணும். மூட நம்பிக்கை சத்தியமாக சுத்தமாக சத்தியமாக இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு சாய்ப்பாக நம்மளை அடையாளம் காட்டுவாங்க. அதனால் யாரும் எந்த கவலையும் படாமல் என்னென்ன தப்புகள் நம்மக்கிட்ட இருக்குதோ அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ரா.